ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் க்ரோப் கிராஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேகன்சி, அதுவும் இந்தியன் ஆர்மியில் வந்திருக்கு. இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி என்னென்னு புரியும், எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது அப்படின்னு. நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் நியூ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி டிஜிசி வேகன்சி 2020. டிஜிசினா அது ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம் நீங்கள். டிஜிசினா என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஆர்மி ஆல் இண்டியா ரெக்குயர்மெண்ட் 40 போஸ்ட் டிஜிசி 132 கோர்ஸ் அப்படின்னு. இந்த இது வந்து டிஜிசிங்கிறது 132 கோர்ஸஸ் இருக்குது, அப்படி ஒரு கோர்ஸ் இது நேம். அதை பற்றி இதே மாதிரி இன்னும் நிறையா கோர்ஸஸ் இருக்குது இந்தியன் ஆர்மியில். அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ நாங்கள் கொண்டு வருவேன். அதே மாதிரி சோல்ஜர் என்ட்ரியாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆஃபீஸர் என்ட்ரியாக இருக்கட்டும், எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி நம்ம படிச்சிருந்தால் போகலாம், என்ன டிகிரி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு நியூ வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுவேன். நான் நிறைய பேர் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு வர முடியும். இந்த வேகன்சி பற்றி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் 2020 இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா இது வந்து இயருக்கு வந்து ஒன் டைம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வேகன்சி. இது வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே போய் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இது பற்றி ரிக்குயர்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் ரிக்குயர்மெண்ட் போர்டு இந்தியன் ஆர்மி. டோட்டல் போஸ்ட் வந்து 40, கோர்ஸ் நேம் வந்து டெக்னிக்கல் கிராஜுவேட் என்ட்ரி. அப்ளிகேஷன் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனு. ஃபீஸ் மோடு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸு, ஃபீஸே வந்து நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஜாபில் கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் இண்டியா லெவலில், நீங்கள் வந்து எங்கே பாஸ் ஆனாலும் ஆல் இண்டியாவில் எங்கே வேணாலும் உங்களை ஜாப் லொக்கேஷன் போடுவாங்க. ட்ரைனிங் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி அகாடமி, தி இந்தியன் மிலிட்ரி அகாடமி தேராதூனில் வச்சு ட்ரைனிங் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க அங்கே வச்சு தான் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 177,500 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து சேலரி கொடுப்பாங்க ட்ரைனிங்கில் வந்து. அதே மாதிரி ட்ரைனிங் காஸ்ட்டான நீங்கள் வந்து 11,952 வந்து இவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது பயப்படவானே பே பண்ணோன்னே கிடைக்குமா கிடைக்காத எப்படி நம்ம பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகி லாஸ்ட் ப்ரொசீஜர் வரைக்கும் போனால் தான் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு ரீஃபண்டபிள் அமௌண்ட், இது வந்து பே பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. வந்து எந்த ஒன்றும் பயமும் வேணாம் அவங்களுக்கு. இது வந்து ட்ரைனிங்காக வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக வந்து இந்த அமௌண்ட் வந்து வாங்குவாங்க. உடனே ரீஃபண்ட் ஆயிரும் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு, அடுத்த சேலரியில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அதே மாதிரி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்களா என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கே போக்குவரத்து செலவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து விசிட் பண்ணிங்கன்னா இந்த செலெக்ஷனுக்கு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ தான் இருக்கும் இதுக்கு. அதனால் ஃபஸ்ட் டைம் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறதுனால எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ காசு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 49 வீக் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் படி தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹூ கேன் அப்ளை பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன், நேபாளி, ஐடிபிஎன், ரெஃப்யூ மைக்ரேட்டட், டிபெட்டியன் ரெஃப்யூ மைக்ரேட்டட், இவங்கெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நம்ம இந்தியனை வந்து கண்டிப்பாக இந்த இந்தியன் நம்ம இந்தியன் கேட்டகரிக்குள்ளே எல்லோரும் இருப்பீங்க. அதே மாதிரி நேபாளி, டிபெட்டியன் ரெஃப்யூ மைக்ரேட்டட் அவங்களாம் ஈஸி வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ, அது 2 ஸ்டேஜஸில் நடக்கும், 5 நாள் வரைக்கும் நடக்கும். எஸ்எஸ்பி இன்டர்வியூ தான் ரொம்ப கஷ்டமான இன்டர்வியூ. என்னடா அது கஷ்டமான இன்டர்வியூன்னு சொல்கிறானே பார்க்காதீங்க, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 5 டேஸ் நடக்கும் இன்டர்வியூ. இதில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் உட்கார வச்சு எப்படி நீங்க வந்து நாலேஜ் நீங்கள் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க மற்றவங்க கூட, ஒரு டாபிக் கொடுத்தா எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க, என்னென்ன பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து இது ஈஸியாக சொல்கிறீங்க, அந்த மாதிரி வந்து குரூப் டெஸ்ட் பண்ணுவாங்க. சைக்காலஜி டெஸ்ட் தான் இதில் ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டாக இருக்கும் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதில் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக லாஸ்ட்டில் உங்களுக்கு ஆஃபீஸர் இன்டர்வியூ நடக்கும். இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா வேகன்சி பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் என்னென்ன இன்னும் டீட்டெயில் வேணும், இந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டீட்டெயில் என்ன டீட்டெயில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணால் தான், எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னால் தான் நான் அந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்காக கொண்டு வருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி கோர்ஸ் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஜனவரி 21க்குள்ளே இந்த கோர்ஸ் வந்து ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ளே வந்து இவங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் வச்சு முடிச்சிருவாங்க. இன்டர்வியூ பிளேஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து அலாபாத், போபாலில் எம்பியில் வந்து மத்திய பிரதேசில் வந்து போபாலில் வச்சுருக்காங்க, கர்நாடகாவில் வந்து பெங்களூரில் வச்சுருக்காங்க, பஞ்சாபில் வந்து குப்பர்தலா அப்படின்னு ஒரு ஊரில் வச்சுருக்காங்க. நீ நமக்கு எந்த தமிழ்நாடுக்கும் வந்து எந்த இது பக்கத்தில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் கண்டிப்பாக சொன்னால் பக்கத்தில் இருக்கும். பெங்களூர் ரொம்ப தூரமாக இருக்கும், இது வந்து அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக எக்லிஜிபிளாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னா இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வந்து
கைவிட்றாதீங்க. கண்டிப்பாக இந்த வேகன்சிலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த வேகன்சிக்கெலாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். நிறைய பேர் சோல்ஜரு, கிளர்க்கு, ட்ரேட்ஸ்மேன் வேகன்சி மட்டும் மாதிரி தான் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆஃபீஸர் என்ட்ரி பற்றி தெரியறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்காங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேகன்சிக்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இன்டர்வியூ டேட்ஸ் வந்து இன்னும் மென்ஷன் பண்ணல. நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பர்சன்டேஜ் படி உங்களுக்கு வந்து மெயிலில் மெயில் அனுப்பிடுவாங்க, இல்லை மெசேஜ் வந்துடும் இன்டர்வியூ டேட்ஸ். அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா ஃபைனல் இயரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் வந்து. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 20-27 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக அப்ளை பண்ணலாம். எந்த வயசில் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் வந்து நீங்கள் பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 ஜனவரி 2லேருந்து 2001 ஜனவரி 1க்குள்ளே நீங்கள் வந்து பிறந்திருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 20லேருந்து 27 வயசுக்கு வரைக்கும் இதுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 ஜூலை மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த 26 ஆகஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகுது. இதே மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து அதே மாதிரி போஸ்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த லிங்க் வந்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை ஆன்லைன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளைன் கொடுத்தீங்கனாலே போதும், இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இந்த இது இந்தியன் ஆர்மியோட அஃபிஷியல் வெப்சைட் தான். நீங்கள் ஜாயின் இந்தியன் ஆர்மி NIC.in நீங்கள் கூகுளில் டைப் பண்ணலாம், இந்த வெப்சைட் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா இந்த கேப்சா கூட டைப் பண்ணி என்டர் வெப்சைட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ஆர்மியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்து ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், நம்ம மேலே முதல்ல சொன்ன டீட்டெயில்ஸ் படி. அதே மாதிரி ஒரே டீட்டெயில் மட்டும் இருக்காது, இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் லிஸ்டட் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து, கண்டிப்பாக நம்ம பண்ணுற எல்லா ஸ்ட்ரீம் இதுக்குள்ளே இருக்கும். சிவில் இருக்குது, ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபோடெக், MS கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி என்னென்ன ஸ்ட்ரீம்லலாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு, நியூக்ளியர் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், லேசர் டெக்னாலஜி, இந்த ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இது கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி என்னடா இது ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியுமா, நம்ம வந்து இந்த வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைக்கெலாம் நீங்கள் போக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகணும்னா தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இன்டர்வியூலாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். SSB இன்டர்வியூலாம் கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும், அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். கொஞ்சம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் ஈஸியாக நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள், அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் அர்னிங் ரிலேட்டடாகவும் சரி, ஆன்லைனில் எப்படி ஃப்ரீ கோர்சஸ் நீங்கள் படிக்கிறது, ஃப்ரீ கோர்சஸ்னாலாம் என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் எடுத்து போகும்போது அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடைக்கும். அந்த சர்டிஃபிகேட்ஸ் காமிச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெசியூமில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த ரெசியூமில் நீங்கள் நிறையா. அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியான கூகுளிலேருந்து, கோர்ஸரா, அந்த மாதிரி அவங்க யூடிமி அவங்க வெப்சைட்லேருந்து இப்போ வந்து கோர்சஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சில இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கும், சில சர்டிஃபிகேட் இருக்காது, அதை பற்றி நீங்கள் மித்த வீடியோஸில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெக்னாலஜி பற்றியும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் பற்றியும் நம்ம கொஞ்சம் சேனல் வந்து வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலாம் நம்ம லிங்க் வந்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, நம்ம வெப்சைட் லிங்க் வந்து கீழே இருக்கும். அதே இந்த வெப்சைட் லிங்கை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி உள்ளே வந்து தான் நீங்கள் அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் உள்ளே இருக்கும். கண்டிப்பாக அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த ஒரு கவலை வேண்டாம். உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், அதிலேயே நாங்கள் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜையும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பேஜையும் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வேணும், கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எந்த நோட்டிஃபிகேஷன் கிடைச்சாலும் உங்களுக்கு எதுவும் வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறையா வேணும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் உடனே உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனாலும் புஷ் அப் கிடைக்கும் உங்களுக்கு, உடனே உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ஓகே, பாய் பாய்.